ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ரீவாலுஷன் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஜி, பிஜி, பிஹெச்டி இவங்களெலாம் ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரீவாலுஷன் ரிசல்ட்டு தான். இது மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க, குறிப்பாக அந்த நவம்பர் டிசம்பர் 2022 எக்ஸாமினேஷன் ரீவாலுஷன் ரிசல்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் ஏன்னா ப்ரீவியஸ் செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டே டிலே ஆச்சு. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான அந்த வெப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி விடுறது, ரீவாலுஷனுக்கான ஆன்சர் ஸ்கிரிப்ட் காப்பி வாங்கிறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணி விடுறது, அதை தொடர்ந்து இப்போ ரீவாலுஷன் ரிசல்ட் வர்றது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் செமஸ்டர் எக்ஸாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக போஸ்ட்போன் பண்ணி வச்சாங்க. ஸோ ஒன்ஸ் எப்போ அந்த ரீவாலுஷன் ரிசல்ட்லாம் பப்ளிஷ் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் உங்கள் கரண்ட் செமஸ்டர் எக்ஸாமே நடக்கும் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஜி அந்த ப்ரீவியஸ் செமஸ்டர் நவம்பர் டிசம்பர் 2022 எக்ஸாமினேஷன் ரீவாலுஷன் ரிசல்ட் அப்படின்றது ரொம்ப நாளைக்கு அப்புறம், அப்படி சொல்லக்கூடாது, ரொம்ப மாதத்துக்கு அப்புறமே வந்து இப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு. யூஜி ஃபஸ்ட் இயர் நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் ரிசல்ட்டு ரீவாலுஷன் ரிசல்ட்டு சொல்லும் போது யூஜியில் பிஇ பிடெக் ஃபஸ்ட் இயர் படித்தவங்களுக்கான ரிசல்ட்டு, அது போக பார்த்தீங்கன்னா பிஜியில் செகண்ட் இயர், அதாவது பிஜின்னு சொல்லும் போது எம்இ எம்டெக் எம் மார்க் இதில் செகண்ட் இயர் நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் ரீவாலுஷன் ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்டு பிஹெச்டிக்குமான நவம்பர் டிசம்பர் 2022 எக்ஸாமினேஷன் ரீவாலுஷன் ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகிருக்கு. ஓகே, யூஜி பிஜி அண்டு பிஹெச்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரீவாலுஷன் ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகிருக்கு. இனிமே பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு இந்த ரிசல்ட்டில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது கிடைக்கல, அதனால் திரும்ப நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. வெப் போர்ட்டல் வந்து இப்போ ஓப்பனில் தான் இருக்குது, ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12 வரையும் லாஸ்ட் டேட் அப்படின்றது இருக்குது. நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்குறதுக்கு செப்டம்பர் 12 அன்றைக்கி ஆஃப்டர்நூன் 1:00 வரையும் ரிவ்யூ பண்ணுறதுக்கான அந்த டைம் டியூரேஷன் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. இன்னும் 4 days தான் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே, அப்போ சாட்டர்டே சண்டே இன்கேஸ் காலேஜஸ்லாம் லீவ் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கும். அதுக்கப்புறம் மண்டே டியூஸ்டே 2 days மட்டும் தான் டைம் இருக்குது. அது 2 days சொல்ல முடியாது. மண்டே 1 day, அதுக்கப்புறம் டியூஸ்டே 1.5 days, 1.5 days பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணி முடிக்கிறாப்புல இருக்கும். ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லி ரிவ்யூ போகிறவங்க வந்து பார்த்துக்கோங்க.